கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, நித்தியம் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய தியானத்துக்காக கொடுத்த வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக அதுக்கு பாத்திரமாய் நம்மை நிறுத்தும்படிக்கு நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே வேத வசனத்திற்காக நன்றி செலுத்தி அதன் மூலம் நீர் கொடுக்க போகிற ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், நீர் கொடுக்கிற ஆண்டவரே வியாக்கியானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பாத்திரமாய் நிறுத்தும்படி ஆவியானுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடிமை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மறைக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எசேக்கியேல் 36:33 வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிருமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிருமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ரெண்டு ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். பட்டணத்தில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அக்கிருமங்களை எல்லாம் நீக்கின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதம் 103:3 வசனம், அவர் உன் அக்கிருமங்களை எல்லாம் மன்னித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கு உங்கள் அக்கிருமங்களை நீக்கி இங்க மன்னித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம் உயர்ந்த இடங்களில உயர்ந்த ஸ்தலங்களிலே நாம் குடியேற்று விற்க முடியாதபடி, நாம் நிலைத்து நிற்க முடியாதபடி, நாம் இந்த உலகத்திலே கனப்படுத்தப்பட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வேத வசனத்தினுடைய அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நாம் உயர்ந்திருக்கப்பட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்றால், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு முன்பாக அது தடையாய் நிற்கிறது. நம்ம ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும், தேவன் நம்மை ஆசீர்வதித்தாலும், வாக்குத்தத்தங்களை நமக்கு அள்ளி அவர் கொடுத்திருந்தாலும், அவைகள் நிறைவேறப்பட முடியாதபடி அவற்றின் நிறைவுகள், அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு, நன்மைகளின் நிறைவு, ஆரோக்கியத்தின் நிறைவு, மேன்மையின் நிறைவு, உயர்த்துதலின் நிறைவு, இப்படியா வெற்றியின் நிறைவு நமக்கு அதில் இராதபடிக்கு நம்முடைய அக்கிரமங்கள் எப்படி இருக்கிறது, நமக்கு தடையாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறா, அந்த மறைமுகமாய் இருக்கிற அந்த அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்ய போகிறே, நான் நீக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல மன்னித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்பொழுது அது நீக்கப்படும் என்றால், மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்படணும்னு என்ன செய்யப்படணும், நாம் கேட்கணும், ஆண்டவரே இந்த அக்கிரமத்தை நான் செய்துட்டேன், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கொண்டிருந்தேனானால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற வழியில ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்பி பார்க்கணும். ஒவ்வொரு நாள் இரவு படுக்க நம்ம செபிப்போம் பார்த்தீங்களா, படுக்கிறதுக்கு முந்தி. அப்பொழுது இந்த நாளில் நம்ம என்ன நன்மை செய்தோம், என்ன தீமை செய்தோம், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், எதிர்காலத்தின் ஆசீர்வாதம், நம் சரீர நன்மைகள், இவைகளில் எதற்காவது நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா, யாரையாவது காயப்படுத்திருக்கிறோமா, கலங்கப்படுத்திருக்கிறோமா, குரல் சொல்லியிருக்கிறோமா, வேதனைப்படுத்திருக்கிறோமா, யாராவது உதவி கேட்டு செய்யாமல் போயிருக்கிறோமா, நமக்கு செய்ய திராணி இருந்து செய்யாமல் போயிருக்கிறோமா, நம் தேசத்துக்காக ஜபித்திருக்கிறோமா, நிறைய சத்தங்களை நாம் கேட்கிறோம், யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம், அநேக தேவ பிள்ளைகள் நொறுக்கப்படுகிறார்கள், தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, தெருக்களிலே நின்று ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், ஆலயம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் இருதயத்தில் சிக்குண்டிருக்கிறார்கள், நிறைய கிறிஸ்துவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் நாம் கேட்கிறோம், நாம் ஜெபிக்கிறோமா, நாம் அதற்காக நாம் ஜெபிக்கிறோமா, இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் தியானித்து பார்த்து அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும். அது நீக்கப்படும் பொழுது நாம் பட்டணங்களிலே உயர்ந்த இடங்களிலே நாம் குடியிருக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் நன்மையை நாடி
நாம் நல்லா இருக்கிறோம், நமக்கு நல்ல வேலை இருக்கா, நல்ல ஆகாரம் இருக்கா, நம்ம சுகமா இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு நம்மை மாத்திரம் பார்த்து கொண்டு போகக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், தசம பாகத்தை எடுத்து வாசலிலே பிரித்து வைக்க கடவன், லேவியனுக்கு திக்கச்சவர்கள் அநாதைகள் இவைகள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகிறத கண்டு உன் கையின் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா? நம் வருமானத்திலே வந்த உடனே விதவைகளுக்கு, ஏழைகளுக்கு, திக்கச்சவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா? நம்முடைய தேவைகள் அடுத்த மாதம் சம்பளம் வருகிறதுன்னா இன்றைக்கே என்ன செய்கிறோம்? நம்ம இந்த மாதமே இது இது இந்த இந்த நீட்ஸ் இதெல்லாம் செய்யும் நம்ம வைக்கிறோம். இப்படி நம் வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களை நாம் நீக்கிவிட வேண்டும். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலம். அப்போ இந்த அக்கிரமம் என்ன செய்கிறது? நம்மை எங்கேயோ தீட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. நம்மை எங்கேயோ பரிசுத்தம் இல்லாதபடிக்கு, நாம் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு அழுக்கு, ஏதோ ஒரு கறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவற்றை நாம் எடுத்து போட வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசித்தால் ஜெபித்தால் தேவாலயத்துக்கு போனால் போகாதாது, அதன்படி வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தாளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து நம்ம வாழ வேண்டும். அப்பொழுது இந்த நம்மை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் நீங்கி இந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம செபிக்கணும், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த அக்கிரமம் செய்துட்டு, இந்த தவறு செய்துட்ட என்னை மன்னிங்க, உடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும், நம் பட்டணங்களில் குடியேற்று வைக்க, என்னுடைய பாழான அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும்படிக்கு. அவாந்தரமான ஸ்தலம் அப்படின்னா மனிதர்கள் மிருகங்கள் யாரும் நடைபெறாமல் இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது, உயிரோடு இருந்து செத்தவனை போல நம்முடைய சூழ்நிலைகள், குடும்பத்தின் காரியம், வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கிறது, அதான் அவாந்தரமானது. அப்போ இவைகள் நீங்க, அக்கிரமம் நீங்கும் பொழுது நாம் சுத்தமாகும் காலத்தில் என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லை, நம்முடைய குடும்பம் எல்லாம் சுத்தமாகிற காலத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நன்மை நம்மை தேடி வருகிறது, நம்மை நாடி வருகிறது. நம் செய்கிற காரியம் இதுதான், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க 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 செய்யுங்க, நான் நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ செய்கிறேன், ஆனால் எனக்கு பலன் இல்லை, அதனுடைய பலன் இல்லை. இல்லை, அதற்கு முந்தி எது இந்த காரியத்தை, நீ கேட்கிற மேன்மையை, நீ கேட்கிற காரியத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது? அந்த அக்கிரமங்களை, சாத்தான் கொண்டு வந்த காரியங்களை அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக நாம் தேவனை நோக்கி மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை நீக்கி அவர் சும்மா விட்டு விட்டு போகிறவர் அல்ல. நம்மை சுத்தமாக்கி அவர் வந்து வாச செய்கிற இடத்துல, அவர் நிலைத்திருக்கிற இடத்துல சாத்தானுக்கு அங்க ஒரு இடமுமே கிடையாது, அக்கிரம காரியங்களுக்கு அங்க இடமே கிடையாது. நம்முடைய சிந்தையை நாம் காத்து கொள்ள வேண்டும். சிந்தையில தான் முதலாவது அந்த அக்கிரமம் தோண்டும். நம் வெளியில நல்லா இருக்கலாம், ஆனா நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? தேவனை தொழுது கொள்ளுகிறதா? தேவனை புரியப்படுத்துகிறதா? வேத சத்தியங்கள் சொல்லுகிறது போல இருக்கிறதா? காணப்படுகிறதா? இன்றைக்கு நிறைய பேர் ஆகார் இல்லாத இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புயல்ல பாதிக்கப்பட்டு, மழையில பாதிக்கப்பட்டு, போர்னால பல காரியினால பாதிக்கப்பட்டு சொந்த இடத்துலே அகதிகளை போல இருக்கிறாங்க. நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு அவர்களுக்காக ஒரு நிமிடம் நம் நினைவு கூறுகிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கிறதுல அநேக காரியங்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். அப்பொழுது நாம் பட்டணத்திலே குடியேற்று வைக்கிறவர் கர்த்த நம்மை அப்படியே செய்கிறவராயிருக்கிறார். அவாந்தரமானவங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை கட்டப்படவே இல்லை, என் வாழ்க்கை செத்தது போல காணப்படுகிறது, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு பிடிப்பு இல்லை, எதுக்கு வாழ்கிறோம், ஏன் இருக்கிறோம், எதனால் ஜீவிக்கிறோம், இல்லை இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை இருக்குமான்னு இருக்கிறீங்களே. கர்த்தர் சொல்லுகிறா, உன் அக்கிரமங்களை அறிக்கை செய்து நீ தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவைகளை நீக்கி விடும் பொழுது உன்னை சுத்தமாக்கி அவர் என்ன செய்கிறா? உன்னை பட்டணத்திலே குடியேற்று வைத்து அவாந்தரமான பாழாய் போயிருக்கிற உன் வாழ்க்கையை அவர் கட்டுகிற தேவன் என்று உனக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறா. அவர் உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல, விட்டு போகிற தேவன் அல்ல, அப்புறம் போகிறவர் போல போகிற தேவன் அல்ல. அவர் நம் நன்மையை விரும்புகிறவர், நம்முடைய மேன்மையை விரும்புகிறவர். ஆனபடியினால்தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா.
அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன். சாத்தான் எப்படிப்பட்ட சங்கிலி போன்ற காரியங்களை கொண்டு வந்தாலோ, எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து நம்மை முடக்க அவன் எவ்வளவு போராடினானோ, அவன் தோற்று போனவன் தோற்று போனவனே, அவன் வெட்கப்பட்டவன் வெட்கப்பட்டவனே. நம் ஆண்டவர் ஜெயித்தவர், நமக்கு ஜெயத்தை கொடுத்தவர். யுத்தம் என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது என்று சொன்னார். இந்த சனம் என்னை துதிக்கும், என்னை கனப்படுத்தும். நாம் அவரை துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். நம்முடைய வாழ்க்கை கட்டுவிக்கும். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. இந்த சத்தத்தை, தேவ சத்தத்தை நித்திய டிவி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டும்படி, உன்னை பட்டணத்திலே குடியேற்றுவிக்கும்படிக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தளர்ந்து போகாதே, கண்ணீர் வடிக்காதே, தவிக்காதே. அவர் உன்னை வாழ வைக்கிற தேவன், உன் நன்மையை விரும்புகிற தேவன், உன் சந்தோஷத்தை விரும்புகிற தேவன், உன்னை மகிழ்வித்து மகிழ்கிற தேவன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே உனக்கு ஒரு தீங்கையும் கசப்பையும் வைக்காதபடிக்கு அவர் உனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன். உன் கண்ணீரை அவர் துடைப்பா. போதும் உன் கண்ணீர். தேவ சமூகத்துக்கு போ, உன் அக்கிரமங்களை அறிக்கை பண்ணு, மன்னிப்பு கேளு. தேவனிடத்துல அவர் உன்னை சுத்தமாக்கி உன்னை பட்டணத்திலே குடியேற்று வைத்து உன் அவாந்தரமான பாழான ஸ்தலங்களை அவர் கட்டுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இனி நீ அஞ்சி வாழ்வது இல்லை, இனி உனக்கு தலைகுனிவு இல்லை, இனி நீ துக்கப்படுவது இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்லி சத்தத்தை கேட்டுட்டு போய் செபிச்சுக்கிட்டு பேசாமல் உட்காரக்கூடாது. இந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன காரியமோ அதை பிடித்து கொள்ளணும். அந்த அக்கிரமத்தை போய் அறிக்கை செய்யணும். அது நீக்கப்படும் பொழுது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 103:3 உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. இங்கே சொல்லப்படுது உன் அக்கிரமங்கள் நீங்கி, நீக்கின உடனே நீ சுத்தமாகிற காலம். சுத்தமாகிற காலம் வந்தனா அடுத்தது பட்டணத்தில் குடியேற்று விற்கிற, அடுத்தது உயர்த்தலங்களை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லுகிறா. பாழான அவாந்தரமான மனிதர்களும் மிருகங்களும் நடந்து கூட போகாதபடிக்கு அப்படி இருக்கிற உன்னுடைய ஸ்தலத்தை, உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை நான் கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்குமாறாதவர். அவர் வார்த்தை சொன்னது வெளிச்சம் உண்டாக கடவுது, உடனே வெளிச்சம் வந்தது. அதுதான் சத்தியம். அந்த சத்தம், அந்த சத்தத்துக்கு வேதத்திலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த சத்தத்துக்கு நாம் செவிசாய்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சத்தம் வரும் பொழுது என்ன வார்த்தைகள் அந்த சத்தத்துக்காக வருகிறதோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, நம் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, நம் கூட இருக்கிறவர்கள், நம்முடைய நன்மையை விரும்புகிறவர்கள், யார் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் செபிக்கிறோம், நாம் விரும்புகிறோம், அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுவோம். நாம் செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உன் அக்கிரமங்களை நீக்கி உன்னை சுத்தமாகும் காலத்தில் பட்டணங்களை குடியேற்று வைத்து அவாந்தரமான உன் வாழ்க்கையை நான் கட்டுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் அக்கிரமங்களை உன்னுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவரே அப்பா சுத்தமாகிற காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே பட்டணங்களில் குடியேற்று வைக்கிற அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வு, அந்த கனப்படுத்துதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவங்க வாழ்க்கை கர்த்தருக்குள்ள கட்டப்படும்படியாக, உயர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.